வந்து சண்டே சண்டே இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம குக்கர் நல்லா சூடாயிட்டு, சரி அந்த நேரத்தில் ஒரு வீடியோ எடுத்துடலாம், இப்போ வந்து ஆஃப் ஆகி போட்டுருக்கேன். நான் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கலாம். இது வந்து தக்காளி நல்ல விலை குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும்னு சொன்னேன். அதே போல் இன்றைக்கி 60 ரூபா ஆயிட்டு, அதனால் வந்து தக்காளி வந்து கடையிலேயும் தீர்ந்துட்டுனே சண்டே ஆனால் லாஸ்ட் ஒரு 1/2 கிலோ இருந்து 1/2 கிலோ தக்காளி பழம் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து 2 கிளாஸ் அரிசியில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 ஆனியன் இந்த மாதிரி நீளவட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடி போச்சுன்னா 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாட்டே போட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு. மிக்ஸிங் தனி கிரேவி அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து சாதத்துலேயே நம்ம போட்டு செய்வாங்களோ அந்த மாதிரி. நம்ம வந்து அரிசி இந்த அரிசி தான், ஹைதராபாத் ரைஸ் 2 கிளாஸ் இருந்தது. சரி அதை செய்திடுவோம், உடனே ஹஸ்பண்ட் வரல, நாங்கள் இவ்வளோ வருந்தானே, அப்போ ஒரு நேரத்துக்கு கணக்கு பண்ணி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா மல்லி இலை வந்து இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு தான் ஆனியன்லாம் தீர்ந்துருந்ததுனால ஆனியன் தக்காளி பழம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புதினாலாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வேலையை நம்ம தொடங்கிடலாம். இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா நெய் அறவே நெய் இல்லை, தீர்ந்து போச்சு. நேரத்துக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நெய் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன், அது நேரத்துக்கு ரொம்ப தான் இது எப்படியும் 2 நாள் ஆகும் வரதுக்கு. அதுக்கப்புறமா கொக்கோ பவுடரும் தீர்ந்துட்டு அதுவும் கொடுத்துருக்கேன். ரெண்டாக வந்துட்டு அப்படின்னா நம்ம நெய்யில் நம்ம செய்யலாம். இன்றைக்கி டக்குனி செய்ததினால சரி நெய் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கோகனட் ஆயிலே செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாயிட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடாயிட்டு, ஏன்னா அது என்ன ஏற்கனவே ஆல்ரெடி சூடாக இருந்ததுனால நம்ம வந்து ஆனியனாக ஆட் பண்ணிடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி பழம் என்னென்னா நம்ம தயிரெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், அதனால தான் தக்காளி கொஞ்சமாக போடுவேன். ரெண்டையும் போட்டு வதக்கிற ரெண்டையும் நல்லா வதங்கிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா காரம் ரொம்ப கூண்டிடக்கூடாது. 2 கிளாஸ் அரிசி தான், மசாலாலாம் ஆட் பண்ணிப்போ நல்லா கூண்டிடக்கூடாது. நல்லா வதங்கிட்டு இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீந்துட்டு அதனால கொஞ்சம் இஞ்சியும் பூண்டனமாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம புதினாவை பாருங்கள். புதினா கிட்டத்தட்ட 17 நாள் ஆகுது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. நான் சொன்னது போல் அவங்களும் வேறு வெட்டி தான் வச்சுருக்காங்க. மல்லி இலையில் மட்டும் வேறு இருக்கும், வேறு வெட்டி வச்சுருக்கு. நான் வாங்கிட்டு வந்து கழுகு எடுக்க அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. இப்போ இதை வந்து கழுகி நம்ம வந்து அவசியத்துக்கு உதிர்த்து எடுத்துட வேண்டியதான். இப்போ நான் கொஞ்சம் நிறைய போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன இதை அப்படியே நம்ம கவர்களாலே வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ 17 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க ஓரளவு வதங்கிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து லெமன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து எவ்வளோக்கு போடமோ அவ்வளோக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தக்காளி சுவை வந்து ஆல்ரெடி எப்போவுமே எனக்கு வந்து நல்லா பிடிக்கும். இன்றைக்கி வந்து தக்காளி 1/4 கிலோ வேறு ஒரு ரெசிபி செய்யணும், அதுக்கு வேண்டி தான் மெயினாக தான் வாங்கினேன். சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு 4 போடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து தயிர் 1/4 கிளாஸ் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், எப்போ நம்ம இஞ்சி பூண்டு நான் ஆல்ரெடி சொன்னே போல் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போ போடமோ அப்போ தான் நல்லா வாசனை வரும். இப்போ வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பவுடர் அவசியத்துக்கு. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமா பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமாக, ஜீரகத்தூள் கொஞ்சமாக, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஜீரகத்தூள் வந்து நல்ல டார்க்காக இருக்கும், என்ன அப்படின்னா நல்லா வறுத்து நான் பொடிச்சு வச்சது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நான் வந்து இதில் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த வாய்ஸ் வந்து என்ன அப்படின்னா பிள்ளைங்கள் சண்டே ஆனையினால டிவி ஓடிட்டே இருந்தது, அதில் பாட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்ததுனால நமக்கு வந்து காப்பிரைட் ஆகிறதுக்கு உள்ள சான்ஸ் உண்டு. அதனால எதுலெல்லாம் பாட்டு இருக்கோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த வாய்ஸ் ஓவர்னா கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் புளிப்பு தயிராக இருந்ததுன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் வீட்டில் வச்ச தயிர் ஆனையினால புளிப்பு இல்லை ரொம்ப. அதுக்கப்புறமா நான் இந்த இறச்சி பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும், எல்லாமே பெரிய பெரிய பீஸாக அப்படி போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ வந்து அவசியத்துக்கு சால்ட்டு, சால்ட் எப்போவுமே நான் சொல்லி போல் நான் வாட்டர்லாம் ஆட் பண்ணி அது வந்து ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், இல்லை நான் வந்து
தேங்காய் சோறாக இருக்கட்டும் இல்லைனா பிரியாணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணதுக்கு முன்னே நாக்கில் தொட்டு பார்த்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். நாங்கள் இங்கே பிரியாணி சாப்பிட்டுருக்கோம், அங்கே ஹஸ்பண்ட் வந்து ஓண ஆகோஷம்னு சொன்னால் ஓண செலப்ரேஷன் அது கொண்டாடிட்டு இருக்காங்க, அப்பப்போ வீடியோ சென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன பாரு நாங்கள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு அப்போன்னு சொல்லி எங்களை இங்கே கொண்டு வச்சுட்டு நீங்கள் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. நமக்கு வந்து என்ன நாள் கிடக்குது ஆனால் அவங்க வந்து ஜிம்மு அணையினால கொஞ்சம் நேரத்தை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ஜாய் பண்ணணும். அந்த டைமில் எல்லோரும் விருந்து வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் போவாங்க, அப்போ அதனால எல்லாருக்கும் ஒத்து சேர முடியாது, நல்லா சீக்கிரமாக வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். நமக்கு வந்து பிரியாணி சேம டேஸ்ட்டாக இருந்து ஆனால் கொஞ்சமாக வாட்டர் கூடி போச்சு, ஒரு 1/2 கிளாஸ் குறைச்சிருக்கலாம். ஏன்னா தயிரெல்லாம் ஆட் பண்ணினால ஒரு 1/2 கிளாஸ் குறைச்சிருந்தோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் நார்மலாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோம், சேம டேஸ்ட்டாக இருந்தோம். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கனால நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க தொடங்கிட்டு ஒரு 2 கொதிப்பெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன போல் என்ன ரைஸ்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ரேசன் அரிசியில் கூட நான் பிரியாணி செய்திருந்தேன், நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தேன் எனக்கு. நமக்கு வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டாங்க, அக்கா நீங்கள் வந்து ரேசன் அரிசிலாம் சூப்பராக செய்து காமிச்சிருக்கிறீங்க, நல்லா இருந்தது, நாங்களும் அதே போல் செய்து பார்த்தோம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க, எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. அதுக்கப்புறமா அதுவும் அப்படி தான், நல்ல ரைஸ் ரேசன் அரிசி நல்ல ரைஸ் கொஞ்சம் நீள ரைஸாக இருந்து அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம செய்திடலாம். இங்கே வந்து நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணனால நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேன், டேஸ்ட் பார்த்துட்ருக்கேன். இனி வந்து அப்படியே மூடி வச்சு நமக்கு வந்து ஒரு 2 விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே ஆயிரும். சால்ட்டு கம்மியாக இருந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டேன், இவ்வளோ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணினாலும் அதில் உள்ள மஞ்சள் தூளே போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். நமக்கு வந்து சிக்கன் மசாலா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணப்போ அதில் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து மஞ்சள் தூள் இருக்கும். அதனால் இப்போ திருப்பிய உப்பு குறைவாக இருந்து திருப்பியை நான் டேஸ்ட்டு பண்ணேன், ஏன்னா பிரியாணிக்கு வந்து உப்பு வந்து சுள்ளாக இருக்கணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே ஆயிரும். இனி இதை வச்சுட்டு இந்த இது விசில் அடிக்க அந்த நேரத்தில் வந்து நமக்கு தயிர் பச்சடி, நமக்கு வந்து பிரியாணி செய்தால் தயிர் பச்சடி இல்லாமல் இருக்காது. அதுக்கு வந்து நமக்கு ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன் ஆனியனை இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனியன் விலை வந்து 30 ரூபா 40 ரூபாயும் இருக்குது, கொஞ்சம் சின்னதெல்லாம் வந்து 30 ரூபாய்க்கு சரி நமக்கு சின்னதே போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து கேரட்டு ஒரு 3 கேரட்டு, சின்ன கேரட்டில் 3 கேரட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகு, தயிர் பச்சடிக்கு வந்து பச்சை மிளகு ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால ஒரு பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தயிர், நம்ம வீட்டு தயிர் தான் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணேன், ஃபெமி இருந்துட்டு அம்மா நிறைய ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, என்னென்னா புளிப்பு கரும்ப கிடையாதுல அப்போ வந்து திருப்பியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பண்ணி நம்ம சால்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக நான் வந்து பச்சடி ரெடி ஆயிடும். அங்கே வந்து சலாஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் சொன்னே போல் அங்கே வந்து சாப்பாடெல்லாம் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஹஸ்பண்டு கேரளாவில். அதுக்கப்புறமா விளையாட்டெல்லாம் வச்சுருக்காங்க, பெரியவங்க எல்லாரையும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்க தான், பரவாயில்ல இந்த வயசுலேயும் அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கப்போ எல்லாருக்குமே நல்லா ஹாப்பி தான். நான் அந்த வீடியோவை வந்து இதுக்கு கூட நான் லாஸ்ட்டில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன், அந்த கிளிப்பு ஒரு 2-3 ஆட் பண்ணுறேன். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து பிரியாணி நமக்கு ஓகே ஆகிடுச்சு. எப்போவுமே நான் வந்து பேசனில் தட்டி தான் நான் இது பண்ணுவேன். இந்த குக்கருக்கு பின் சைடு நமக்கு வந்து ஸ்டவ் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்து அப்படின்னா அந்த குக்கருக்கு பின் சைடெல்லாம் பிளாக் ஆயிரும். எனக்கு வந்து தீ வந்து எரியுது, ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் உண்டு, ஒருக்க கூடும் ஒருக்க குறையும் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பிரியாணிக்கு வந்து இதில் கொஞ்சமாக நெய், நான் வந்து இன்றைக்கி நெய்யும் ஆட் பண்ணலை, அதுவும் கோகனட் ஆயில் தான், கோகனட் ஆயில் கொஞ்சமாக வந்து ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறமா நமக்கு காஷ்யூனட் ஆட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா. இப்போ சோறு நான் கிளறப்போ உங்களுக்கு தெரியும் லைட்டாக ஒரு ஈரம் இருக்க தான் செய்யுது, அப்படி இருக்கக்கூடாது பிரியாணிக்கு. ஆனால் பாருங்க செம டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. நான் 2 கப்பு தான் நமக்கு அரிசி இருந்தது, அதனால தான் இன்றைக்கி ஆகாசுக்கும் கொடுக்க முடியல, அது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி பரவாயில்ல, பிரியாணி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு வீடு வச்சு பார்த்துருக்காங்களா, அந்த வீடை ஒன்று பார்க்கணுன்னே அச்சு ஆசைப்பட்டான், அச்சு மாத்திரம் எல்லாம் 3 பேருமே ஆசைப்பட்டாங்க. இந்த சைடு வரக்கூடிய ஒரு இது இருந்தது, அப்போ சரி அந்த வீடே ஒன்று நம்ம திறந்து பார்த்துட்டு வரலான்னுக்கிட்டு அங்கே வந்தோம். ஓனர் வீடு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, அங்கே போய் அங்கே வந்து சிட்டவுட்லாம் அது கவர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் திறந்து தான் கிடக்குது, ஆனால் வந்து ஆள் இல்லை, பெல் அடிக்க அடிக்க ஆள் இல்லை, அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். இதான் நம்ம பின் சைடு வந்து அப்படியே இருக்கும், அவள் இருக்குது டாய்லெட் வாசல், அவளுக்கு வந்து பின் சைடு எல்லாமே வீடு எல்லாமே நல்லா பிடிச்சிக்கிட்டு. சரி உள்ளாடியும் கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு ஆசைப்படுறா, ஆனால் வந்து பார்க்க முடியல, என்னால் ஒரு 10 நிமிஷம் இருந்து வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். இனி நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம விளாக் எடுப்போம், இந்த இடத்துல நம்ம விளாக் எடுப்போம். பின் சைடு
சரி ஓகே நமக்கு கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு லைட்டாக வந்து செக் பண்ணோம். சூப்பராக இருந்தது கிளாரிட்டி. அப்புறமா கடைசி வரைக்கும் வரவே இல்லை ஓனர். நாங்கள் ஒரு கம்பெனிக்கு இருந்து பார்த்தோம் வரல. அதுக்கப்புறமா சரின்னுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. வரக்கூடிய வழியில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எப்படியும் போட்டிருந்தாங்க. சரி அதே ஒன்று பார்த்துட்டு நல்ல வேலைக்கு கிடச்சி அப்படின்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். ஒன்றுமே நல்லா இல்லை. வாங்குறவங்க இது வந்து ஒரு 4 மணி ஆனால் ஆள் கூட்டம் இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் வாங்கி முடிக்கவும் வந்தது நிறைய பேர் வந்தாங்க லேடிஸ் எல்லாம். இங்கே வந்து சிம்மி மட்டும் 2 எடுத்தோம் பிள்ளைங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்கர்ட் 140 ரூபாய்க்கு, அதுவும் 8 பார்ட். அது வந்து நல்லா பிடிச்சிருந்தேன். உடனே ஒன்று எடுத்தேன் ஒரு காப்பி பொடி கலர். என்ன வந்து 4 இருக்கும். அப்போ ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு 2-3 இன்ஸ்கர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுதான் நான் வந்து சொன்னது. பாருங்கள் எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சவங்க கல்யாணம் முடியாதவங்க அது மாத்திரம் இல்லை, ஓனெல்லாம் வந்துட்டு அப்படின்னா வேஸ்ட்டு தான் கேட்குவாங்க. இங்கே வந்து என்ன விளையாட்டு நடக்குது அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன விளையாட்டு நடக்குது அப்படின்னா ஒரு தாராவு. தாராவு மீன்ஸ் என்ன சொல்லுவோம், அந்த என்ன போகுதுல அந்த தாராவு, இதை வந்து பிடிக்கணும். அதை எப்படியே கண்ணு கட்டி வச்சுக்கிட்டு யார் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. கடைசி வரை யாருமே பிடிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து வெளியே நிற்காங்க. இங்கே அடுத்த ஆட்டத்தில் வந்து அவங்க வேறு ரவுண்டு. ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு இருக்கலாம், அதுதான் அவங்க ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு வீடியோலாம் அனுப்பி டான்ஸ் ஆடினது எல்லாமே காணிச்சிருந்தாங்க. அது ஒன்று நான் இதில் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. ஓணம் வந்து அப்படிதான் நல்லா ஆகோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய இதில் இருக்கலாம், அம்பலம் இருக்கலாம், அம்பலத்துலலாம் விளையாட்டு போட்டிகள் நிறைய, ப்ரைஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், நிறைய கொடுப்பாங்க. அயன் பாக்ஸ் அந்த மாதிரி, குக்கர் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து அத்தைப்பூ வச்சுருக்காங்க. அத்தைப்பூ வச்சு கேக்கெல்லாம் கட் பண்ணாங்களாம். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்தான். 2 சைஸு பாயாசம் எல்லாம் வெளியே ஆர்டர் கொடுத்து ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்து அந்த மாதிரி செய்திருக்காங்க. அத்தைப்பூ வந்து இந்த ஜென்ஸு தான் வச்சாங்களா, லேடிஸும் உண்டுலாம் ஜிம்மில் அவங்க வச்சாங்களான்னு தெரியல. சிம்பிளாக அழகாக வச்சுருக்காங்க. பிள்ளைங்களாம் கொதிச்சு போய் இருக்கிறாங்க, நம்மளாம் செய்யணும் அப்படின்ட்டு. இங்கே வந்து இதுதான் சாப்பாடு, எல்லாம் கடையிலே ஆர்டர் கொடுத்து சூப்பராக வாங்கி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 75 அப்படி இருப்பாங்களா இருக்கும். நான் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன். 75 இந்த சாப்பாடை பார்க்கப்போ 75 இருக்காதுன்னு நினைக்க 50 இருப்பாங்களா இருக்கும். இந்த மாதிரி அவங்களாம் இந்த வயசில் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணப்போ நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் ஃபினிஷ் ஆகி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம சேர்ந்து அதில் என்ஜாய் பண்ணப்போ அது ஒரு தனி சுகம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.